உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சம்பந்தம் இல்லாம பேசி பேசியே அம்மாவோட கைய வெட்டுற அளவுக்கு ஆயிருக்கு. அறிவு இருக்காடி உனக்கு? அம்மா, சக்தி சாதாரணமா தானமா சொன்னா, அதுக்காக கைய வெட்டிப்பியா? ஏன் ரங்க நாயகி இப்படி பண்ற? என் பையனுக்காக நான் வெட்டிக்குவேன், சத்தியமா நான் வெட்டிப்பேன். ஏய் சக்தி, நீ நினைச்சத இப்ப சாதிச்சிட்டல. ஏய், என்ன நீ இன்னும் இருக்க? போ. அம்மா, அவதான் என்னவோ சொன்னானா, நீங்க ஏமா இப்படி பண்ணிக்கிறீங்க? டேய் டேய் டேய், போடா போய் முதல்ல உட்கார வைடா. அம்மா சரணே, வாங்க கூட்டி போம்மா, உட்காருங்க. ஹலோ டாக்டர். என்ன சக்தி, ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் சொன்ன? சரி விடு, பாத்துக்கலாம், எதுவும் டென்ஷன் ஆகாத. அம்மா, நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? இப்படி எல்லாம் பண்ணிதான் நிரூபிக்கணுமா என்ன? ஏமா அப்படி பண்றீங்க? அவ கேட்ட கேள்விய கேட்டல, அதுக்கு தாண்டா பதில். இப்ப என்ன சொல்றான்னு கேளு. ஐயோ அம்மா, அவ அந்த அர்த்தத்துல கேக்கலமா? அவளை பத்தி எனக்கு தெரியாதா? என்னாச்சு? அம்மா கை வெட்டிக்கிட்டாங்க. நடந்திருக்குள்ள அம்மா, சக்தி பேசுனது தப்புதான். அவ ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டாமா? உங்களுக்கே தெரியும்ல, அவ இப்படி எல்லாம் பேசுற பொண்ணா? அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அவ மேல கோவப்படாதீங்கம்மா, ஏதாவது சொல்லுங்கம்மா. சக்தியை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா? அவ ரொம்ப நல்லவம்மா. சரி, நீங்களே சொல்லுங்க. இத்தனை நாள் நம்ம வீட்டில் தானே இருந்தா, இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசியிருப்பாளா? சொல்லுங்கம்மா. வெற்றி, என்ன கொஞ்சம் தனியா விடுறியா? ஏய், ஒரு நிமிஷம். பூஜா, நானே ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன். தேவையில்லாம வம்பெழுத்து என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. சக்தி, உன்னோட கன்ஃபியூஷன்லாம் நாளைக்கு மொத்தமா தீரப்போது. அத உன்கிட்ட சொன்னா நீ சந்தோஷப்படுவல்ல, அதுக்காக தான் உன கூப்பிட்டேன். அது எப்படி எப்படி? அத்தைய நீயே கைய வெட்ட வச்சிருவியா? எவ்வளோ பெரிய பிளான் போட்டு நீ இப்படி பண்ணிருக்க. ஆனா அதுவே உனக்கு எதிரா வந்து நிக்குது பாத்தியா? என்ன என்னன்னு தெரியலையா? அத்தை ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவு இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னடி அப்படி பாக்குற? நாளை காலையில உன்னோட துணிமணி எல்லாம் பேக் பண்ணி நான் ரெடியா வச்சுப்பனா. அதை நீ எடுத்துக்கிட்டு உன் வீட்டை பார்த்து நீ போய்கிட்டே இருக்கணும். இது அத்தையே எடுத்த முடிவு. மத்த தடவைலாம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நீ திரும்ப திரும்ப வீட்டுக்குள்ள வருவல்ல, ஆனா இந்த தடவை அது நடக்காது. நீ வெளியில போய் தான் ஆகணும். அப்படி நீ போகலன்னு வச்சுக்கோ, ஏன்
ஒண்ணு அத்தையே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க, இல்ல அத்தையே இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி ஐயோ பாவம் நின்னுட்டு இருக்க. பூஜா, இது எனக்கும் அத்தைக்கும் இருக்கிற பிரச்சனை, இதை நாங்க பாத்துக்கிறோம். நீ வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அது எப்படி சக்தி, என்னால அப்படி இருக்க முடியும்? நீ எனக்கு பண்ணதுக்கு உனக்கு நான் இவ்வளவு கூட பண்ணலன்னா எப்படி? நாளைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. குட் நைட். உங்க பையனுக்காக வெட்டு குத்து எதையும் வாங்கிப்பீங்களா? அப்போ உங்க பையனுக்காக கத்தியால கைய வெட்டிப்பீங்களா? வெட்டிப்பீங்களா? அத்தை ஒரு நிமிஷம். அத்தை நிஜமா நீங்க சட்டுன்னு இப்படி கைய அறுத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அத்தை. மேல நீங்க கோபத்துல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு வந்திருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அத்தை. சரி சொல்லு, அப்படி என்ன நீ மனசை விட்டு பேசுறேன்னு நானும் பாக்குறேன். அத்தை, நான் எதையுமே வேணும்னு பண்ணல. முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஏன் இதை வந்து சொல்ற? வெற்றி அறிஞ்ச உடனேதான் உனக்கு இந்த ஞானோதயம் வந்ததா? வெற்றி அறிஞ்சதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல அத்த. ஏன்னா எனக்கும் வெற்றிக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஆழமானது. இத பத்தி சொல்லத்தான் மனசு விட்டு பேசணும்னு சொன்னியா? அத்த பிளீஸ், என்ன முழுசா பேச விடுங்க. சரி சொல்ல அத்த. வெற்றி வட்டி வசூல் பண்ற தொழில பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னத உங்களை எதிர்த்து நிக்கிறதுக்காக இல்ல அத்த. சத்தியமா நம்ம குடும்பத்துக்காக தான் நான் அப்படி யோசிச்சனே ஒழிய வீம்புக்காக இல்ல அத்த. உங்க கூட போட்டிக்கு நிக்கணும்னு நான் நினைச்சதும் இல்ல. எனக்கு நல்லா தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு. அது என்னவோ தெரியல, முதல்ல இருந்தே உங்களுக்கும் எனக்கும் என்னமோ ஒன்னு தப்பா நடந்துகிட்டே இருக்கு. நான் ஒண்ணு செய்யறேன், அது இன்னும் நான் வந்து முடியுது. கோவில்ல நீங்க அசோக் அண்ணனை அடிக்க வந்தப்போ நான் உங்க கைய புடிச்சு நிறுத்தினதுல இருந்து இதோ இப்போ நீங்க கைய விட்டுக்கிட்டீங்கல்ல, அது வரைக்கும் எல்லாமே தப்பாதான் நடக்குது. சத்தியமாத்த, நான் எதையுமே வேணும்னு செய்யவே இல்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.